இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க ஆவலுடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள்: உடல் நலத்திற்கான ஆலோசனைகள், ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்திகள் மற்றும் காதற்கினிய கீதங்கள். இவைகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் பெயர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை கேளுங்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். கொசு இல்லாமல் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கிவிட்டு மோசே நாசனத்தில் அமர்ந்திருப்பவனே, கொசு இல்லாமல் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கிவிட்டு மோசே நாசனத்தில் அமர்ந்திருப்பவனே, கொசு இல்லாமல் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கிவிட்டு மோசே நாசனத்தில் அமர்ந்திருப்பவனே, உன் மந்திரங்கள் தந்திரங்கள் இயேசுவிடம் செல்லாது, மந்திரங்கள் தந்திரங்கள் இயேசுவிடம் செல்லாது, முகத்திரையை கிழித்தெறியவே இயேசு வருகிறார், உன் முகத்திரையை கிழித்தெறியவே இயேசு வருகிறார். கொசு இல்லாமல் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கிவிட்டு மோசே நாசனத்தில் அமர்ந்திருப்பவனே. போரடிக்கும் மாடுகளின் வாயை கட்டுகிறாய், போரடிக்கும் மாடுகளின் வாயை கட்டுகிறாய், பொழுது போயும் சம்பளத்தை கொடுக்க மறுக்கிறாய், பொழுது போயும் சம்பளத்தை கொடுக்க மறுக்கிறாய். வன் கண்ணனே ஏன் இந்த கருணை கண்ண நாடகம். கொசு இல்லாமல் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கிவிட்டு மோசே நாசனத்தில் அமர்ந்திருப்பவனே. பார்வைக்கு நீண்ட நெடும் ஜெபம் செய்கிறாய், செய்துவிட்டு விதவையின் வீட்டை இடிக்கிறாய். மாய்மாலமே, உன் பெயர்தான் உண்மை கிறிஸ்தவனோ, உன் பெயர்தான் உண்மை கிறிஸ்தவனோ. கொசு இல்லாமல் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கிவிட்டு மோசே நாசனத்தில் அமர்ந்திருப்பவனே. Thank you.
வெந்தயத்தில் சீரகத்தில் பலி செலுத்துகிறாய், வெந்தயத்தில் சீரகத்தில் பலி செலுத்துகிறாய், நீதியையும் இரக்கத்தையும் விட்டு விடுகிறாய், நீதியையும் இரக்கத்தையும் விட்டு விடுகிறாய். சர்ப்பங்களே விரியன் பாம்புகளே, சர்ப்பங்களே விரியன் பாம்புகளே, ஆக்கினைக்கு எப்படிதான் தப்புவீர்களோ, ஆக்கினைக்கு எப்படிதான் தப்புவீர்களோ. கொசு இல்லாமல் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கிவிட்டு மோசே நாசனத்தில் அமர்ந்திருப்பவனே, கொசு இல்லாமல் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கிவிட்டு மோசே நாசனத்தில் அமர்ந்திருப்பவனே, உன் மந்திரங்கள் தந்திரங்கள் இயேசுவிடம் செல்லாது, மந்திரங்கள் தந்திரங்கள் இயேசுவிடம் செல்லாது. முகத்திரையை கிழித்தெறியவே இயேசு வருகிறார், உன் முகத்திரையை கிழித்தெறியவே இயேசு வருகிறார். கொசு இல்லாமல் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கிவிட்டு மோசே நாசனத்தில் அமர்ந்திருப்பவனே. நம்மிடம் எஞ்சிவிட்ட பல பொருட்கள் அதிக நாட்கள் பயன்தரக்கூடியவையாக இருந்தாலும் பெரும்பாலும் அவற்றை வீசி எறிந்து விடுகிறோம். இவற்றை கொண்டு அன்றாட பயன்பாடுடைய பொருட்களை தயாரிக்கலாம். இப்பொருட்களை மீண்டும் பயன்படுத்தும் முன் நன்கு தூய்மை செய்துவிட வேண்டும். பொம்மைகள் செய்தல். ஒரு துணியில் ஒரு குழந்தை பொம்மைக்கு வேண்டிய வடிவில் ஒரே அளவான இரு துண்டுகளை வெட்டி சிறு திறப்பு விட்டு தைக்கவும். தைத்ததை உள்ளே திருப்பி எஞ்சிய பொருள் துணுக்குகளை திறப்பில் போட்டு அடைத்து திணித்து திறப்பை மூடி தைத்துவிடவும். கிளுகிழுப்பை. பல நிற பிளாஸ்டிக் பாட்டில்களை நீண்ட பட்டைகளாக வெட்டி கொண்டு அவற்றை தெளிவாக தெரியக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு மூடி போடவும். அடுக்கு பாட்டில் முகப்புகள். ஒரே மாதிரியான மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பாட்டில்களை மேற்புறம் வெட்டி பிள்ளைகளிடம் கொடுத்தால் அதை அவர்கள் கோபுரம் போல் வைத்து விளையாடுவார்கள். வெட்டிய முனைகள் கைகளை அறுப்பதாக இருக்கக்கூடாது. புதிர். ஓர் அட்டையில் ஒரு படத்தை வரைந்து அல்லது ஒட்டி கொள்ளவும். அப்படத்தை பல துண்டுகளாக வெட்டி கொள்ளவும். குழந்தையின் வயதுக்கு ஏற்ப அதிக படங்களை இதுபோல் ஒட்டி வெட்டி கொடுத்து புதிரை மேலும் கடினமாக்கலாம். வீட்டு பயன்பொருட்கள். செய்தித்தாள் பைகள். செய்தித்தாள்களை ஓர் அளவாக மடித்து சிறு பைகளாக ஒட்டி பொருட்களை போட்டு வைக்கலாம். இரண்டு மூன்று தாள்களை ஒன்றாக போட்டு ஒட்டுவது பையின் வலிமையை அதிகரிக்கும். பிளாஸ்டிக் பாட்டில் பெட்டிகள். இரண்டு பிளாஸ்டிக் பாட்டில்களின் அடிப்பகுதிகளை வெட்டி ஒன்றை கொள்கலனாகவும் மற்றதை மூடியாகவும் பயன்படுத்தலாம். மூடியை அழகாக பூ போல வெட்டலாம். முனைகள் கையை அறுக்காமல் இருக்குமாறு மழுங்க செய்யவும். பிளாஸ்டிக் பை பாய்கள். பிளாஸ்டிக் பைகள் துளை விழுந்து மேலும் பயன்படுத்த முடியாது போகும்போது அவற்றை பாய்களாக முடையலாம். பைகள் பல நிறங்களில் கிடைத்தால் நல்ல வேலைப்பாடுடன் முடைய முடியும். சோடா பாட்டில் மூடித்திரை. சோடா பாட்டில் மூடிகளை சுத்தியலால் பாதியாக மடித்து நல்ல கனமான நூலில் கோர்த்து இடையிடையே ஓர் அளவான மரக்கட்டைகளுடன் இணைத்து திரையாக தொங்கவிடலாம். இடையிடையே கவர்ச்சிகரமான வேலைப்பாடுகளையும் செய்யலாம். டயர்களின் பயன்பாடுகள். மிதியடிகள். டயர்களை ஓர் அளவாக வெட்டி கம்பி நீக்கி முனை மழுக்கி மிதியடிகளாக்கலாம். பூந்தொட்டிகள். டயரின் அடியில் பிளாஸ்டிக் பைகளை விரித்து மண் உரமிட்டு பூச்செடிகளை வளர்க்கலாம். ஊஞ்சல். டயரில் ஒரு புறம் நல்ல கயிறு கட்டி மரத்தில் கட்டினால் ஊஞ்சல். மழை நீர் வடிய டயரின் அடியில் துளையிடவும். இது மட்டுமல்ல நேயர்களே,
வீட்டிலிருந்து பொருட்களை வெளியே எறியும் முன்னர் அவற்றை எவ்வாறு உபயோகப்படுத்தலாம் என்று சிந்தித்து பார்த்து பல உபயோககரமான பொருட்களை நாம் உண்டாக்கலாம். இதனால் நாம் பணத்தையும் மிச்சப்படுத்த உதவுகிறது. நீங்களும் முயலுங்கள். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? சத்திய வசனத்தை கேளுங்கள். இன்றைய செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, கேளுங்கள். ஒரு மதியையும் தாண்டிடுவேன்.
கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைய தேவ செய்தியை கேளுங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை வழிநடத்துவார். தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமா? இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதிய நிருபம் 4:25. எபேசியர் 4:25. அங்கு பவுலார் கூறுகிறார், பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக் கடவன் என்று சொல்லி. ஆம் அன்பர்களே, இன்று நாம் பொய் பேசாமல் எல்லோரிடமும் உண்மையை பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில், வாழ்நாளில் ஏதாகிலும் ஒரு நாள் நீங்கள் பொய் பேசாமல் இருந்திருக்கிறீர்களா? சற்று சிந்தித்து பாருங்களேன். ஆம், இன்றைய உலகில் உண்மையை பேசுவது கடினமான காரியமாக இருக்கிறது. ஆனால் பவுலார் சொல்லுகிறார், பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக் கடவன் என்று சொல்லி. ஆம் அன்பர்களே, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பவுலாரின் உபதேசத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லி நம்மை குறித்து சொல்லுகிறோம் என்று சொன்னால் நாம் பொய்யை களைந்து மெய்யை மாத்திரமே பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பர்களே, உள்ளொன்று வைத்து கொண்டு புறமொன்று பேசுகிறவர்கள் சத்தியத்துக்கு எதிராளிகள். அதுபோலவே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்கள் பொய் பேசுகிறவர்களாகவோ சத்திய புரட்டர்களாகவோ இருக்கக்கூடாது. சபைகளில் மட்டுமல்ல, குடும்பங்களிலும் பள்ளிகளிலும் நாம் வேலை செய்யும் இடங்களிலும் இதுவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு சாட்சியாக அமைய வேண்டும். சபையில் மாத்திரம் அநேகர் உண்மை பேசுவதை பார்க்க முடியும். ஆனால் அது போதுமா? இல்லவே இல்லை. நாம் பழகுகிற ஒவ்வொரு நபர்களிடமும் நாம் உண்மை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை குறித்து பேசினாலும் சரி, மற்ற உலக பிரகாரமான காரியங்களை குறித்து பேசினாலும் சரி, நாம் உண்மையை மாத்திரம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள், உங்களுடைய நண்பர்களிடத்தில் நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் நீங்கள் உண்மையையே பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பணிபுரிந்து கொண்டிருக்கிறதான சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில், நீங்கள் பணிபுரியும் இடத்திலும், உங்களுடைய குடும்பத்திலும் உண்மை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது எப்படி முடியும், எப்படி எல்லா வேளையிலும் பேச முடியும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அன்பர்களே, வேதம் நாம் உண்மை பேச வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் உண்மையை மாத்திரமே எதிர்பார்க்கிறார். அப்படியானால் அவருடைய எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்வது நம்முடைய கடமையல்லவா? அன்பர்களே, நாம் உண்மையை பேசுகிறவர்களாக இருப்போம். அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் உண்மை பேசுவதில் தீர்க்கமாக இருந்தவர். அவர் ஜனாதிபதியாவதற்கு முன்பு வழக்கறிஞராக வேலை பார்த்தார். அப்போதும் நேர்மையான காரியங்களையே பேசுவார். நீதி யார் பக்கம் உள்ளதோ அவர்களுக்காக மாத்திரமே வழக்காடுவார். ஒருமுறை ஒரு மனிதன் லிங்கனிடம் வந்து தனது வழக்கை விளக்கமாக கூறிக்கொண்டிருந்தான். இதை கவனமாக கேட்ட ஆபிரகாம் லிங்கன் அந்த மனிதனை பார்த்து, சட்டத்தை பொறுத்தவரை உனது வழக்கில் வெற்றி பெற முடியும், ஆனால் நீதியையும் நியாயத்தையும் பொறுத்தவரை உனது வழக்கில் வெற்றி பெற முடியாது, ஆகவே நீ வேறொரு வழக்கறிஞரை தேடிக்கொள் என்று கூறினார். தொடர்ந்து, நான் ஒருவேளை இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டால்
நீதிபதியின் முன்பாக பேசும்போதெல்லாம் என் மனது, ஏ லிங்கன், நீ ஒரு பெரிய பொய்யன் என்று என்னை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கும். ஒருவேளை மனம் பேசுவதை திடீரென்று என் வாயாலும் சத்தமாக கூறிவிடுவேன், ஆகவே வேறொருவரை பார்த்துக்கொள் என்று கூறினார். இப்படிப்பட்ட மனதுடையவராக இருந்தபடியால்தான் ஆபிரகாம் லிங்கன் உலகிலுள்ள மாமனிதர்களுள் ஒருவராக இன்றும் மதிக்கப்படுகிறார். அன்பர்களே, உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லதென்றும் கூறுங்கள் என்று இயேசு இரட்சகர் நமக்கு கூறியிருக்கிறார். ஆம் அல்லது இல்லை என்பதற்கு அதிகமாக நாம் பேசினோம் என்று சொன்னால் நாம் பொய்யர்கள் என்று சொல்லி அவர் கூறுகிறார். அன்பர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? உண்மை என்பதை சில சமயம் நாம் அதிகமாக மிகைப்படுத்தி கூறுவதும் உண்டு. இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்கான அதிகமான பொய்யை நாம் கூறுவதும் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் கூற வேண்டும் என்று சொல்லி. அன்பர்களே, அப்படி இருக்க நாம் முயற்சிப்போமா? நம்முடைய பலத்தால் முடியாதுதான். ஆனால் தேவனுடைய பலத்தைக் கொண்டு நிச்சயமாக நாம் அவருடைய வார்த்தையை பின்பற்ற முடியும், கீழ்ப்படிந்து நடக்க முடியும். நாம் அதற்கு ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக நம்மை பலப்படுத்துவார். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சீஷர்களிடம் எதிர்பார்த்தார். நாம் தொடர்ந்து உண்மையே பேசி பழகும்போது பொய் சொல்வதற்கு நமக்கு மனமும் வராது. அதற்காக வானத்தையும் பூமியையும் அழைத்து சத்தியம் செய்ய வேண்டிய அவசியமும் நமக்கு வராது. உண்மை பேசுவதே நமது அடையாளமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி சாலமோன் ஞானி அங்கு கூறுகிறார். ஆம் அன்பர்களே, நாம் உண்மையாய் நடக்கும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்போம். பொய் பேசினோம் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் நாம் அருவறுக்கப்பட்டவர்களாக, அவருடைய பிரசன்னத்தில் பிரவேசிக்க முடியாதவர்களாக நாம் இருப்போம். சிந்தித்து பாருங்கள், கடந்த காலத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? பரவாயில்லை, நான் பொய்யே பேசிக்கொண்டு உண்மையில்லாதவனாக இருந்திருக்கலாம். அன்பர்களே, தேவன் நம்மை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம், தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையை தவிர வேறு எதையும் நான் பேச மாட்டேன். உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லதென்றும் மாத்திரமே நான் பேசுவேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே தீர்மானத்தை எடுப்போம். தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக அன்பர்களே, தேவன் நம்மை பலப்படுத்தி நாம் உண்மையாய் ஜீவிக்கும்படியான எல்லாவித பலத்தை அவர் நமக்கு தருவார். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, எங்களது பலவீனங்களை எடுத்து போடும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினாலே நீர் எங்களை பலப்படுத்திடல வேண்டும் மாறி ஜெபிக்கிறோம் அப்பா. பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் என்று பவுலார் கூறியதைப் போன்று ஆண்டவரே, நாங்கள் உண்மையையே பேச நீர் கிருபை செய்தர்லம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் கூறுங்கள் என்று இரட்சகர் சொன்னதைப் போன்று எங்களுடைய வாழ்க்கையில் அவ்விதமாக நாங்கள் நடக்க நீர் கிருபை செய்தர்லும் அப்பா. உம்முடைய பலத்தினாலே எங்களை பலப்படுத்தியர்லும். எப்பொழுதும் உண்மையாய் இருக்கிறவர்களாக இருக்க கிருபை செய்தர்லும். எங்களோடு பழகக்கூடிய மனிதர்களிடத்திலும் உம்மிடத்திலும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாய் நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதி தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நினைத்து நடக்கையில் கால்கள் இடர்வதில்லை, நினைத்து நடக்கையில் கால்கள் இடர்வதில்லை. முன்னும் பின்னும் சுந்து காக்கின்றீர், நீரெங்கள் தேவனே.
உங்களிடமே என் கோட்டையே என் அடைக்கலமே எந்த புகலிடமே உம்மால் ஒரு சேலைக்குள் பாய்ந்திடுவே உம்மால் ஒரு மதிலையும் தாண்டிடுவே உம்மால் ஒரு சேலைக்குள் பாய்ந்திடுவே உம்மால் ஒரு மதிலையும் தாண்டிடுவே நீரந்தன் தேவனே நீரந்தன் எங்களுடைய இன்றைய ஒலிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்களது முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.